வணக்கம். வீராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் இந்த eRUPI பற்றி நிறையா நியூஸ் மேலெழுத்து வாரியாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க இதை பற்றி என்ன, இது வந்து இந்த டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லியிருந்தீங்களே அது மாதிரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது eRUPIக்கும் டிஜிட்டல் கரன்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. eRUPI என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து நிறையா பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு, இந்த மகப்பேறு அடைந்த மகளிருக்கு கல்யாண உதவிகள், இந்த முதியோர் காப்பீட்டு தொகை, இதெல்லாம் இருக்கிறது. இது போய் எப்படின்னா, ஒரு இப்போ இருக்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்டு கொடுக்குறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட்னா என்ன, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் பண்ணிடுறாங்க. இதில் என்னென்னா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு போன பிறகு அவங்க பேங்க்கில் போய் எடுக்கணும். பேங்க்கு இதுக்காக அவங்க பேங்க்கு பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இ பேமெண்ட்ஸ், இந்த இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கவங்கலாம் வந்து நிறையா இல்லை. இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வந்து 40 கோடி பேர்கிட்ட வந்து ஃபியூச்சர் ஃபோன் தான் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் ஃபியூச்சர்ஸ் ஃபோன், ஃபியூச்சர் ஃபோன்னா சாதாரண பேசலாம், எஸ்எம்எஸ் வர வைக்கலாம், மெசேஜ் அனுப்பலாம், இந்த மாதிரி ஃபோன் தான் இருக்குது. அப்படி ஆளுகிட்ட நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ அவங்களால ஒன்றும் தெரியாது, அங்கே இன்டர்நெட் இருக்காது, அவங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோன் இருக்காது. சரி, இதுக்கு என்ன வழின்னு பார்க்குறப்ப இந்த eRUPI அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காரு நம்ம பிரதமர். இது ரொம்ப ரிசர்ச்சுக்கு அப்புறம் இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இது இதில் என்னன்னா, இந்த eRUPI வந்து இது ஒரு கோடாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும். இது வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து வந்துடும், ஒரு எஸ்எம்எஸ் வர மாதிரி வந்துடும். இது வந்தோடனே இந்த QR கோடு வரும், இல்லைன்னா இந்த SMS வரும். QR கோடு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கவங்க அதை வந்து பண்ணலாம். இந்த SMS ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது உங்கள் ஃபோனுக்கு வந்து. சரி, இதனால் என்ன பயன்கள் இருக்குன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து இப்போ இந்த இப்போ பேண்டமிக் டயத்தில், கொரோனா டயத்தில் கொரோனா இப்போ காசு, அப்படி தான் வில்லேஜ்லாம் சொல்கிறாங்க, கொரோனா காசு கொடுத்ததை. அது என்னென்னா, இப்போ குடும்ப தலைவர் போய் வாங்கிக்கிறாரு, வாங்கிட்டு வந்து டாஸ்மாக்கு போயிடுறாரு, எதுக்கு இன்டர்ன் பண்ணமோ அதுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்றது. இப்போ இந்த eRUPI வழியாக அது பேமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து அதை வந்து பழசருக்கு வாங்க யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் மருத்துவ செலவுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி செலவுகளுக்கு தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை போய் டாஸ்மாகில் கொடுத்தா அவங்களுக்கு காசு கிடைக்காது. அந்த இந்த எஸ்எம்எஸ் ஸ்ட்ரிங்கை கொண்டு போய் நீங்கள் போய் ஒரு மருந்து கடையில் போய் இந்த மருந்து வாங்கணும், இல்லை பழசர கடையில் போய் எனக்கு எண்ணெய் வாங்கணும், ரேஷனில் கிடைக்காத மற்ற பொருள்கள் வாங்கணும், இப்படின்னா போகிறப்ப, இல்லைன்னா ஒரு துணி வாங்கணும், இதெல்லாம் போகிறப்ப அதுக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் இதை QR கோடை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க இது கொடுத்துட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த பணம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் லாகின் பண்ண பிறகு தான் இந்த பேமெண்ட் போகும். ஸோ இது ஒரு செக் அண்ட் பேலன்ஸும் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த எஸ்எம்எஸ் வர்றதுனால இது யாரோட ஃபோனு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துட்டையும் இருக்குது, ஃபியூச்சர் ஃபோனு எல்லாத்துட்டையும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த எஸ்எம்எஸ்ஸோ இல்லை இந்த QR கோடு வந்த பிறகு நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகணும்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கீமில் எதுக்காக அதை கொடுக்குறாங்களோ நீங்கள் அதுக்காகத்தான் அதை உபயோகப்படுத்த முடியும், வேறு பர்பஸ்க்கு பண்ண முடியாது. இப்போ 4000 ரூபா கொடுத்தாங்க இந்த கொரோனா டயத்தில், 4000 ரூபா கொடுத்தோன்னே டாஸ்மாகில் போய் எல்லாத்தையும் குடிச்சு செலவழிச்சுக்கிறாங்க, அந்த கதையெல்லாம் இனிமேல் இருக்காது. இந்த 4000 ரூபாயை வந்து அந்த ஃபார்மில் eRUPI கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த சொன்ன பொருள்கள், அத்தியாவசிய தேவையான பொருள்கள், மருந்துகள், இது வாங்குறதுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும். இது எப்படி போய் டெவலப் ஆகும்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்டிலைசர் சப்சிடியிலேருந்து, இந்த 100 நாள் வேலை வாய்ப்புலேருந்து, இது எல்லாமே வந்து நிறையா வந்து சேர்றது கூட, பெனிஃபிஷியரிக்கு சேர்றது கூட நிறையா வந்து ப்ரிஃபரேஜ் இருக்குது, நிறையா லீக்கேஜஸ் இருக்குது, கரெக்டான ஆளுக்கு போய் சேர்றதில்ல. இப்போ ஜன்தன் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணாங்க, ஜன்தன் இல்லாத ஆளுகளும் இன்னும் நிறையா இருக்காங்க. அவங்க வந்து ஜன்தன் இருந்தாலுமே வந்து பேங்க்குக்கு போய் அங்கே போய் வெயிட் பண்ணி ஒரு நாள் கூலியை வந்து ஃபோர்கோ பண்ணி ட்ராவல் பண்ணி அதுக்கான காசெல்லாம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் வந்து இது அவங்க போய் அங்கே போய் அவங்க வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுது. இப்போ இதில் தேவையே இல்லை. இப்போ இந்த எஸ்எம்எஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடையில் இருக்க, இதை எப்படின்னா சாதாரண உங்கள் ஊரில் இருக்க கடையிலே வந்து இந்த பேமெண்ட்லாம் கொடுக்கலான்னு வந்துடும். வந்தோடனே நீங்கள் போய் பழசர் கடையில் போய் எனக்கு இது கொடுங்க, மெடிக்கல் ஸ்டாவில் போய் இது கொடுங்க, துணி கடையில் போய் இது கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி பொருளை வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் என்னதுக்காக அது கொடுக்குறாங்களோ, இப்போ ஃபார்மர்ஸுக்கு ஃபர்டிலைசர் சப்சிடி கொடுத்தாங்கன்னா நீங்கள்
உரம் வாங்குறப்ப தான் இந்த யூஸ் பண்ண முடியும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இது பெரிய லெவலில் போகிறப்ப எப்படின்னா லோன் டிஸ்பர்ஸ் பண்ணலாம் பண்ணுறப்ப இந்த eRUPI வழியாக பண்ணாங்கன்னு வச்சுங்க, என்ன பர்பஸ்க்கு இப்போ அவர் ஒரு மிஷினரி வாங்கினார்னா அந்த மிஷினரிக்கு அந்த அதுக்கான இதை போட்டு அந்த எஸ்எம்எஸ் ஸ்ட்ரிங்கில் போட்டு அனுப்பிச்சாங்கன்னா அந்த மிஷினரிக்கு இதுக்கு தான் போய் சேரும், அதுதான் வாங்க முடியும். வேறு எதையும் அதை என்கேஷ் பண்ணி இந்த டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்காது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறது. இப்போ வந்து இது கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது வந்து ஒரு நல்ல திட்டம். இனிமேல் உங்களை இதுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடோ ஒரு எஸ்எம்எஸ் தான் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி. இதுக்கு பணம் எங்கேயுமே விரயமாகாமல் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். அதோட எதுக்காக செலவழிக்கணுமோ அதுக்காக தான் செலவழிக்க முடியும், மற்ற பர்பஸுக்கு செலவழிக்க முடியாது. இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.